ஒரு வீடை வந்து ஆயிரம் கனவுகளோடு தான் ஆசைகளோடு தான் நம்ம வாங்குகிறோம் அதே மாதிரி ஒரு பில்டரும் நிறைய கஷ்டப்பட்டு தான் அதெல்லாம் கட்டுறாங்க பட் இதெல்லாம் வாங்கி ஃபைனலாக எண்டாக எண்டில் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கமா அப்படின்றது பார்த்திங்கன்னா முக்காவாசி பேர் ஹாப்பியாகவே இருக்கிறது இல்லை அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த மெயின்டெனன்ஸில் நடக்கிற சின்ன சின்ன குளறுபடி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து டெடிக்கேட்டட் டீம் வச்சிருக்காங்க அதுக்குன்னு ஒரு மேனேஜர் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அதில் ஈஸியாக போயிடுது இந்த சின்ன ப்ராஜெக்ட்ஸில் எப்படியெல்லாம் மெயின்டெனன்ஸ் சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க ஃபர்ஸ்ட் ஐடியா பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போல்லாம் என்ன சொல்கிறோன்னா ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுமே அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ண சொல்கிறோம் இதில் வந்து டெனன்ஸ் ஓனர்ஸ் ரெண்டு பேருமே இருக்க சொல்கிறோம் இதில் வந்து அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டட் விஷயங்கள் மட்டும் போட்டுக்கலாம் மற்றபடி இந்த ஃபார்வேர்ட்ஸ்லாம் இல்லாமல் அதுக்கு தனியாக வச்சுருது பெட்டராக இருக்கும் ஏன்னா அந்த ப்ராஜெக்ட்டில் என்ன நடக்குதுன்றதுக்கு இதில் வந்து வாட்ஸ்அப்பில் எடுத்து போடும்போதே புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறதோ இல்லை கூப்பிட்றதோ காசு கேட்குறதோ பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலி சிரமம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு புரிதலை முன்னாடியே கொடுத்துட்றோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன செலவுகளுக்குலாம் வந்து இப்போ ஒரு டேப் உடஞ்சி தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கு இல்லை கரண்ட் சின்னதாக ஃபயர் ஆகிடுச்சி ஒரு சுவிட்ச் போயிடுச்சுன்னா அதை வந்து முதல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சொல்கிறோம் இந்த டேப் உடஞ்சிருக்கு பாருங்கன்னு ஃபோட்டோ எடுத்துருங்க அண்ட் தென் லோக்கலி கிடைக்கிற பிளம்பரை வச்சு அந்த இதை ஒர்க்கை முடிச்சுட்டு ஒரு ஐநூறுரூவா செலவாச்சுன்னா முடிச்சுட்டு அப்புறம் டேப் சரி பண்ணிட்டோம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஆஃப்டருக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க இதை ரெண்டுமே ஒர்க் முடிஞ்சோடனே ஒரு ஃபோட்டோ போட்டுருங்க இது இப்படி இருந்தது இப்படி பண்ணிவிட்டோம் இதுக்கு இவ்வளோ செலவாச்சு அப்படின்னும் போது சின்ன செலவுகள்லாம் இந்த மாதிரி கையோட கையோடு முடிச்சுறது பெட்டராக இருக்கும் ஏன்னா ஒன்று ஒன்றுத்துக்கும் ஆள் வரணும் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மெஜாரிட்டி ஒப்பீனியன் தேவைப்படாது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பெரிய செலவுக்குலாம் வந்து கொஞ்சம் ஒரு மெஜாரிட்டி ஒப்பீனியன் எடுத்துகிட்டு பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஏன்னா இந்த மெயின்டனன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்குமே ஒரு ஆச்சரியமான சம்பவம் ரீசண்டாக நடந்தது என்னன்னா ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பண்ண ரெண்டு இண்டிபெண்ட் ஹவுஸில் பார்த்திங்கன்னா அதுக்கு திருப்பி ரெனோவேஷன் போயிருந்தோம் அப்போ வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா சார் எனக்கு பழைய டேப் எல்லாத்தையும் மாற்றிடுங்க எனக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே புதுசு வேணும் அப்படின்னாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சாயிரரூவா செலவு பண்ணி அந்த டேக்ஸ்லாம் மாற்றணும் அதே எதிர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா சார் எனக்கு தண்ணி வந்தால் போதும் அதனால் வாஷரோ ஸ்பிண்டிலோ எது போச்சோ அது மட்டும் மாற்றுங்க மற்றபடி தேவையில்லா செலவு வேண்டாம் அப்படின்னாரு ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே இம்பாக்டை ஒரு மூவாயிரரூவா செலவிலே பண்ண முடிஞ்சுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வரணும் அதுதான் அஜெண்டா அதை வந்து ஒருத்தர் முப்பதாயிரத்தில் பண்ணிக்கிட்டார் ஒருத்தர் மூவாயிரத்தில் பண்ணிக்கிட்டார் ஸோ இதில் வந்து என்னன்னா இந்த மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் இது வந்து ஹவுஸ்க்கு ஓகே பட் ஃப்ளாட்டில் வரும்போது என்னென்னா மெஜாரிட்டி என்ன ஆசைப்பட்றாங்களோ அதுக்கு விட்டு போயிடுறது பெட்டராக இருக்கும் ஏன்னா நமக்கு ஒரு இன்டென்ஷன் இந்த பக்கம் போகலான்னு இருக்கும் பட் மெஜாரிட்டி இதுக்கு ஆசைப்பட்றாங்கன்னா அந்த பக்கம் விட்டுறது பெட்ரு ஆனால் இன்றைக்கி அந்த கோவிட் டைமில் நான் ஜென்ரலாக எல்லாருக்கும் சொல்கிறதுனா கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன்ஸ்க்கே போங்க முன்னாடி நம்ம எப்படி வேணால் இருந்திருக்கலாம் பட் இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் போது கொஞ்சம் தேவையான சின்ன ஒரு நட் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணுறதுலே நடக்கணும்னா அப்படியே கூட பண்ணிடுறது பெட்டரு ஏன்னா இன்னொன்றுத்துக்கும் புதுசு போடுறது கொஞ்சம் இந்த தேதியில் எல்லாருக்கும் அஃபோர்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி இதுக்கு தான் வந்து நாங்கள் என்ன சொல்லுறேன்னா இப்போ மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு சிங்கிள் பர்சன் விடுறத விட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு பேரோ இல்லை மூணு பேரோ சேர்ந்து பண்ணுறது கொலாபரேட்டிவாக பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஏன்னால் இப்போ நான் முன்னாடி சொன்னால் எக்ஸாம்பிள் இருக்க மாதிரி ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் மாத்திரம் ஆசைப்படுற வராந்தான்னு வச்சுக்கோங்க அவர்கிட்ட போய் நீங்கள் முழு பொறுப்பு கொடுத்தீங்கன்னா அப்புறம் அவர் அவர் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டாருன்ற ஃபீல் வந்துடும் அதுக்கு பதில் வந்து என்னென்னா ஒரு நாலு பிளாக் இருக்க பில்டிங்காக ஒரு பிளாக்குக்கு ஒருத்தர்னும் போது அப்போ அந்த மெயின்டெனன்ஸ் பார்க்குற பேர்டனும் குறையும் ஏன்னால் மாதம் மாதம் போய் ஒருத்தரே போய் ஒரு முப்பது நாற்பது பேரை ஹேண்டில் பண்ணுறதை விட ஆளுக்கு பத்து பத்து பேர்னு பிரிச்சுக்கிட்டிங்கன்னா அது இன்னும் ஈஸியாக இருக்கும் ஈவன் இந்த மாதிரி சின்ன ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு வீடு பத்து வீடு தான் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ மெயின்டெனன்ஸ் செலவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஒரு ஐநூறுரூவா எழுநூற்றம்பது ரூபா அப்படி தான் இருக்குன்னா நீங்கள் வந்து மந்த்லி வாங்குறதுக்கு பதில் குவார்டர்லியாக கூட வாங்கிக்கலாம் ஏன்னா எனிவே அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணிக்க போகிறோம் பட் ஒவ்வொரு மாதமும் காசு காசுன்னு போய் கேட்காத அளவுக்கு இங்கே இப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு மாசத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுவா அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே இருக்க போகுது ஏன்னால் எல்லாேருக்குமே கொடுக்கணும்னு ஆசை இருக்கும் பட் அந்த ஞாபகம் இருக்காது தான் வந்து டிலே பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஆகிடுது மெயினாக வந்து இந்த முட் மெயின்டெனன்ஸில் பார்த்தீங்கன்னா யார் எஃபர்ட் எடுத்து போடுறாங்களோ தான் வந்து எஃபர்ட்டும் ஆயிடுது ப்ளஸ் காசும் அவங்களோட காசு போய் லாக் ஆகிற மாதிரி ஆயிடுது அதுக்கு பதில் வந்து ஒரு சின்ன போர்ஷன் வந்து சக்லஸாக இருக்கிறது எப்பவுமே பெட்டராக இருக்கும் இன்னொன்று நான் சொல்கிற மாதிரி இப்போ வந்து நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து செலவு பண்ணாலும் இப்போ ரெண்டு மூணு பேர் டிசிஷன் மேக்கிங்கில் வச்சுருந்தாங்க கூட பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலி ஒரு ப்ராஜெக்ட்டுக்குன்னு வரும்போது ஒரு வருஷத்துலன்னு எடுத்துகிட்டிங்கன்னா கூட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வந்து நம்ம நினப்ப விட எக்ஸ்ட்ரா போகிறத பரவாயில்லன்னு விட்டுறது பெட்ரு ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா நம்ம லட்சக்கணக்கில் இஎம்ஐ இருக்கோம் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கின வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு இஎம்ஐயோட சேர்ந்து வரும் உங்களுக்கு ஆனால் சில நூறுகள் விட்டு கொடுக்காம தான் அந்த ஹாப்பி லிவிங் மிஸ் ஆகுது ஏன்னா நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எவ்வளோ தான் இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்கனா முதல்ல ஒரு தேவைன்னா வரப்போகிறாங்க ஸோ அதை வந்து இந்த ஒரு சில நூறுகளுக்காக அவங்களோட சண்டை போட்டுவிட்டு விரோதம் பண்ணிக்கிறது சரியாக இருக்காது அதுக்கு பதில் பரவாயில்ல இது ஒரு சின்ன அமௌண்ட்டு எனக்கு இதில் உடன்பாடிலே இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கேட்குறீங்க கொடுத்துறேன்னு சொல்லி கொடுத்துருது ஈஸியாக இருக்கும் அதே சமயம் பெரிய செலவுகள் இது கன்சிஸ்டண்டாக இதே மாதிரி நடக்குதுன்னா அப்போ வந்து உங்களோட எண்ணங்களை கொஞ்சம் பொலைட்டாக சொல்லலாம் சார் நீங்கள் இந்த மாதிரி செலவு பண்ணிட்டு இதுக்கு பதில் இந்த இன்ஸ்ட்ருமெண்டே மாற்றிட்டிங்கன்னா இவ்வளோ இவ்வளோ தான் ஆக போகுது ஏன் நம்ம அடிக்கடி சர்வீஸ் இருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் பொலைட்டாக சொல்கிறது ஈஸியாக இருக்கும் ஏன்னால் எதுக்கு சொல்லணுன்னா எப்போவுமே வந்து நம்ம வந்து நேரில் பேசுகிறது கூட கொஞ்சம் விளையாட்டாக பேசிக்கலாம் என்னப்பா இப்படி மெயின்டெனன்ஸில் உயிரை வாங்குறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம் ஆனால் இதே விஷயத்த நான் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜாக அனுப்பிச்சுன்னு வச்சிங்களா அது வந்து வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் வந்து ஈவன் மெயின்டெனன்ஸே பண்ணாத பே பண்ணாத ஒருத்தராக இருந்தால் கூட இந்த வாட்ஸ்அப் கான்வர்சேஷன்லாம் கொஞ்சம் வந்து ப்ளீஸ் கைண்ட்லி பே அப்படின்னு இந்த ப்ளீஸு கைண்ட்லி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் கூல் டவுன் ஆவாங்க ஏன்னா இப்போ பெரும்பாலான நேரங்களில் நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா நிறைய பேர் எல்லாராலையும் காசு கொடுக்க முடியும் தான் பட் இருந்தாலும் இவங்க எங்கேயோ ஒரு ரஃபான வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் அவங்க பார்த்தீங்கன்னா நான் பே பண்ண மாட்டேன்னு முரண்ட பிடிப்பாங்க இதனால் என்னென்னா அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே இருக்க அமைதி கேட்டுற மாதிரி ஆகுது ஸோ அதனால தான் சொல்கிறேன் நமக்கு அல்டிமேட்டாக நமக்கு வேலை ஆகணும் அதனால் வந்து பே பண்ணாதவராக இருந்தால் கூட சார் உங்களால் கொடுத்துட முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் தாஜா பண்ணி வேலை வாங்கிக்க பாருங்கள் கொடுக்க முடிஞ்சவங்க எப்பவுமே ஃபஸ்ட்டாக கொடுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற பத்து பேர்லேயும் அஞ்சு பேர்லேயும் உங்களை டாப் ஆஃப் மைண்டில் வச்சுருப்பாங்க ஏன்னா நீங்கள் கரெக்டாக கொடுக்குற ஆள் அப்படின்ற ஃபீல் இருக்கும் சப்போஸ் இந்த ஒரு மந்த்தோ இந்த ஒரு விஷயத்துக்கு எதோ ஒன்று கொடுக்க முடியாத சூழல் இருந்தால் கூட அதை வந்து அந்த லீடர்ஷிப் டீமுக்கு தனியாக சொல்லிடுங்க சரி எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டைம் கொடுங்க கொஞ்சம் எனக்கு இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா இதாக இருக்கும் அதுக்கு பதில் வந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா கொடுக்க நினைக்கிறவங்களும் கொடுக்காமல் போயிடுவாங்க ஸோ அதனால் வந்து உங்களோட சூழல் எதுவாக இருந்தாலும் எனக்கு கூட இருக்க போகிறவங்க அவங்க தான் அவங்களுக்கு புரிய வச்சிங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க மாதிரி சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து நம்ம வீடு வாங்கியிருப்போம் கொடு கொடுக்க நினச்சிருப்போம் சம்டைம்ஸ் வாடகை டெரெண்ட்டு கிடைக்காம நம்ம பூட்டி வைக்கிற மாதிரி கூட இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பர்சனலாக கொஞ்சம் இழப்புகள் இருந்தாலும் கூட அது மெயின்டெனன்ஸ் என்னவோ அதை ரெகுலராக கொடுத்துறது பெட்டராக இருக்கும் ஏன்னா நான் என் வீடு தான் பூட்டியிருக்கேன் நான் ஏன் தரணும் அப்படின்ற மாதிரிலாம் ரூல்ஸ் பேசிகிட்டு இருந்தானு வச்சிங்களேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அகைன் மற்ற ஃபிளாட் ஓனர்ஸ்க்கு எல்லாமே அது கொஞ்சம் டிஃப் இதுவாக தான் இருக்கும் ஸோ அதனால் இண்டிவிஜுவல் டிஸ்கம்ஃபர்ட்டை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அங்கே குரூப்பில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்களோட போயிடுறது எப்போவுமே பெட்டராக இருக்கும் இது வழக்கம் போல் நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு சிலமா டைம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் தான் இதில் நமக்கு லாஸ் ஆகும் பட் அந்த ஃப்ளோ வந்து ஈஸியாக இருக்கும் அந்த குரூப்பில் அதே மாதிரி சில நேரங்களில் ஃப்ளாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து கட்டியிருந்தால் கூட சில விஷயங்கள் அது எங்கள் கை மீறி தான் போகுது இப்போ தண்ணிக்கு போட்டு தரோம் அது ஒரு அஞ்சு வருஷம் வருது அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி பத்தாமல் போயிடுது அந்த மாதிரி விஷயங்கள் ஆகுது ஈவன் பவர் கட் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியெலாம் மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்தது இதெல்லாம் வந்து ஒரு பில்டரோட கோ ஸ்கோப்பை தாண்டி கவர்மெண்ட்டாக செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தது ஸோ அந்த மாதிரி நேரங்கள்லாம் வந்து சரி ஓகே நம்மளும் ஒரு பெல்டரோட பேர்டனை புரிஞ்சுப்போம் அப்படின்ற மாதிரி வர்றது நல்லாயிருக்கும் ஏன்னா எல்லாமே அவங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா அது ப்ளேமு அடுத்தவங்க மேலே போடுற மாதிரி ஆகுது ஸோ இது மியூச்சுவலி வின்னா பண்ணுறது பெட்ரு கூட மெயின்டெனன்ஸ் பார்க்குறவங்களுக்கு நம்ம வந்து சில நேரங்கள் என்ன என்னால் ஃபிசிக்கலாக வர முடியலைங்க அட்லீஸ்ட் நான் கொடுக்குற காசையாவது உங்களுக்கு டைமுக்கு வர மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அது உங்களோட கோ ஓனர்ஸ்க்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பையும் ரிலேஷன்ஷிப்பையும் இன்க்ரீஸ் பண்ணும் சோ உங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்குற வீட்ல ஹாப்பியாவும் சந்தோஷமா வாழுங்க நன்றி வணக்கம் மேலும் நானே விகிடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க